ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான ட்ரிப் வ்ளாக் பார்க்கலாங்க. எப்போவுமே ஒரே மாதிரியான வீடியோஸ் பார்த்து உங்களுக்குமே கொஞ்சம் போர் அடிச்சிருக்கும், எனக்குமே எல்லா இயருமே நியூ இயர் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகணும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு ஸ்டார்ட் ஆகணும்னு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ எல்லா நியூ இயர்க்குமே வெளியே போவோங்க. அதே மாதிரி இந்த வருஷம் எங்கே பிளான் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, கோவா பிளான் பண்ணியிருந்தோம். இங்கே எப்போவுமே அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போனால் நான் வீடியோஸ் வந்து அவ்வளோவா எடுக்க மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எடுத்துகிட்டு அந்த மூமெண்ட்டை வந்து செரிஸ் பண்ணுவேன், அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுவேன். அதே மாதிரி தாங்க இந்த வருஷம் இந்த ஃபைவ் டேஸ் வீடியோஸ் வராததுக்கு காரணமே அதுதான். நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க, அக்காக்கா கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் நினச்சி போடுங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபைவ் டேஸ் வந்து எல்லாருமே லீவ் எடுத்துப்போம். எங்களோட லைஃப்பில் நடந்த ஹாப்பினஸ் சாரோனஸ் இதில் எங்களுக்குள்ள க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம் இல்லையா, அவங்க எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிவிட்டு அந்த டேவை அந்த மூமெண்ட்டை அங்கே இருக்க மாதிரியே என்ஜாய் பண்ணிட்டு வரக்கு தாங்க ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு டே வந்துட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ ட்ரெயினில் தான் வந்து ட்ரெயின் டிக்கெட்ஸ் புக் பண்ணி தான் போயிருந்தோம். இங்கேருந்து வந்துட்டு சொர்ணூர் போய், கோயம்புத்தூர்லேருந்து சொர்ணூர் போய், சொர்ணூர்லேருந்துட்டு டுவர்ட்ஸ் கோவா வந்து ட்ரெயின் வந்து எடுத்தோங்க. அங்கே கோவா போய் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனோடனே எங்களை பிக்கப் பண்ணுறக்கு நாங்கள் புக் பண்ணியிருந்த ரெசார்ட்லேருந்து வண்டி வந்துருந்துச்சு. எல்லாருமே போர்டிங் ஆகியாச்சு. எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ வீடியோ எடுக்காதீங்க, நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம், ட்ரெயினில் வந்து எல்லாம் ரொம்ப இதாக இருக்கும், டயர்டாக இருக்கும் அப்படின்னாங்க. இருந்தாலும் ஒரு சின்ன கிளிப்பிங் வேணும் இல்லையா, எடுத்தாச்சுங்க. கோவா ஃபுல்லாகவே பார்த்துட்டிங்கன்னா சுற்றியுமே நிறைய பீச்சஸ் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு ட்ராவலுமே அப்படி தான் சூப்பராக இருந்துச்சு. ஹீட்டு பயங்கர ஹீட்டுங்க. ஏசியாக புக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா, வண்டி வந்து ஏசி வண்டியாக எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோவா தெரியாது. பார்த்துட்டு போகிற வழியில் பார்த்துட்டிங்கன்னா கெசினோஸ் எல்லாம் பார்த்தோம். போகிறப்பவே இங்கே போகணும், அங்கே போகணும், அங்கே போகணுன்னெல்லாம் பயங்கர பிளான் போட்டு போனவங்க. பட் உங்களுக்கு வந்து ஃபோர் டேஸ் வந்து கோவாவை சுற்றி பார்க்குறக்கு பத்தவே பத்தாது. கூட கொஞ்சம் நாள் இருக்க மாதிரி பார்த்து போங்க, ஏன்னா எங்களுக்கு அப்படி தான் ஆகிடுச்சு. போய் ரெசார்ட் ரீச் ஆயாச்சுங்க. இந்த ரெசார்ட் தான் புக் பண்ணியிருந்தோம் வித் ஸ்விம்மிங் பூலோட. போய் இறங்கி பேகெல்லாம் வச்சோன்னே எல்லா எல்லாரும் வந்து குதிச்ச ஒரு இடம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்விம்மிங் பூல் தான். ஏன்னா அந்தளவுக்கு ஹீட்டாக இருந்துச்சு. ஸோ வந்து எல்லாருமே குதிச்சு குளிச்சு விளையாண்டு முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் தான் ரூமே போயிருந்தோம். இதுதான் எங்களோட ரூமு. போனோடனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம். ஏன்னா எங்களோட டூர் பிளானர் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து சொல்லிடுவாங்க இந்த டைம்குள்ளே இந்த இடத்த போய் விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் டே என்னோடதும் பாப்பாவோட ட்ரெஸ் இது தான். மாமாவும் பாப்பாவும் ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. நான் ஒருத்தி தாங்க ரெடி ஆகிட்டு வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். மற்றவங்கெல்லாம் பரபரப்பாக ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. திருப்பியும் எல்லோரும் போர்டிங் ஆயாச்சு. எதுக்குன்னா சுற்றி பார்க்குறக்காக. இங்கேருந்து நேராக எங்கே போயிருந்தோம்னு பார்த்துட்டிங்கன்னா பாரடைஸ் பீச் போயிருந்தவங்க. அங்கேருந்து உள்ளே வந்து நம்மளை வந்து போட்டிங்கில் கூப்பிட்டு போனாங்க. அங்கே வந்து ஒரு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பர் ஹெட்டுக்கு வந்துட்டு 350 or 200 சம்திங் ஆகிடும். எனக்கு வந்து அது கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஏன்னா இந்த பேமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா என்னோடய மாமா தான் பார்த்துட்டாங்க. ஸோ எனக்கு அவ்வளோவா அக்யூரேட்டாக இதுதான் ரேட்டுன்னு தெரியாது. அதனால் நான் அதை சொல்ல விரும்பலை. பட் அரௌண்ட் ஒரு 500 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பர் ஹெட்டுக்கு. நிறைய டாய்ஸ் இருந்துச்சுங்க, நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நிறையா இருந்துச்சு. பட் சீசன் டைமுங்கிறனால எல்லாமே பயங்கர காஸ்ட்லியான ரேட் சொன்னாங்க. பட் பார்கெயின் பண்ணி வாங்கலாம், பார்கெயின் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக குறைச்சி கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக பார்கெயின் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து புதுசாக போயிருக்கனால எடுத்தோடனே ஒரு ஹையான ஒரு அமௌண்ட்டு தான் சொல்கிறாங்க. அதுலேருந்து நீங்கள் பார்கெயின் பண்ணி வாங்கினா வாங்கலாம். நாங்கள் அப்படி தான் நிறையா திங்ஸ் வாங்கினோம். வாங்கிட்டு இங்கே வந்துட்டு டிக்கெட்ஸ் வந்து போட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போட் ஏறியாச்சுங்க. போட் ஏறினவுடனே உள்ளே கூட்டு போய் டால்ஃபின் வந்து காமிச்சாங்க. நிறைய டால்ஃபின்ஸ் இருந்துச்சு. போட் கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல நிறுத்தி அங்க வந்து டால்ஃபின்ஸ் வந்து இந்த குதிக்குது டால்ஃபின் பாயிண்ட் மாதிரி. அதுக்கப்புறமா பிரின்ஸ் படத்தில் வந்த அந்த பிளேசஸ், அப்புறம் வந்து உயிரே சாங் எடுத்திருந்தாங்க இல்லைங்களா அந்த இடம், இது எல்லாமே போட்டில் கொண்டு போய் காட்டுறாங்க. வியூ பாயிண்ட்ஸ் மாதிரி கொண்டு போய் நிறுத்தி நிறுத்தி காட்டுறாங்க. அதெல்லாம் எடுக்கலாம். தென் அங்கே வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா பயங்கர டயர்ட் ஆயிருங்க. ஈவினிங் சன்செட் டைமே ஆயிடுச்சு. நாங்கள் உள்ளே போய் விசிட் பண்ணிட்டு வரக்கு 45 நம்மளை வந்து உள்ளே ரைடு எடுத்துகிட்டு போகிறாங்க. இதுதான் நாங்கள் எடுத்த போட்டை. எல்லாருமே உள்ளே என்னோடனே ஃபஸ்ட்டு லைஃப் ஜாக்கெட்ஸ் வந்து போட்டுக்க சொன்னாங்க. எல்லாருமே வேர் பண்ணதுக்கு அப்புறமா இங்கேருந்து வந்து போட் கிளம்பிச்சு. கிளம்பினோடனே எல்லாத்துக்குமே ஒரே ஹாப்பிங்க. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு மாதிரி செட் ஆஃப் லைஃப்பில் போவோம். அந்த லைஃப்குள்ளேருந்து வெளியே வந்து என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். பாப்பாவாகட்டும் மாமாவாகட்டும் எல்லாத்துக்குமே ஒரு விதமான ஹாப்பினஸ். பாப்பாலாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணால் நான் நினைக்கவே இல்லை. அவள் வந்து பயந்துப்பா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஆனால் பாப்பாவுக்கு அந்த மாதிரி பயம் இல்லை, ஃபியரே இல்லைங்க. சொல்லப்போனால் நான் பயந்தளவுக்கும் கூட பாப்பா பயப்படலை. செமையாக என்ஜாய் பண்ணாங்க. நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தேன், நிறைய மெமரி
மெமரிஸ் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணேன். இயர் வந்து பாசிட்டிவாக என் பண்ணி நெக்ஸ்ட் இயரை வந்து பாசிட்டிவாக வெல்கம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். எப்போவுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிற ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் பாசிட்டிவாக இருங்க, உங்களை சுற்றி இருக்கவங்களை முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி ஒன்று போதுங்க நம்ம லைஃப்பை வந்து எப்படியோ மாற்றிடும். நீங்கள் எப்போவுமே உங்களால் முடியாதுங்கிற எண்ணத்தை வந்து இந்த இயரோடு தூக்கி போட்டுருங்க. எந்த ஒரு விஷயம்னாலும் ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷன் எடுத்து முடியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அந்த விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி நெவர் எவர் கிவ் அப் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை வந்து இந்த வருஷம் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் அதுதான் என்னோடய ரெசல்யூஷனாக எடுத்திருக்கேன். சன்செட்டோடு சேர்த்து எங்களை ஃபோட்டோஸ் எடுக்கிறப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அந்த இயரை வந்து குட் பை சொல்லி அனுப்பிட்டு நிறைய சாரோஸ் இருந்துச்சுங்க. சந்தோஷம் மட்டும்தான் இருந்துச்சா வாழ்க்கையில்னா கண்டிப்பாக கிடையாது. நிறைய சண்டைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள், நிறைய விஷயங்களை இழந்த, நிறைய விஷயங்களை கெயின் பண்ண, அந்த மாதிரி 2022 வந்து என்னோட லைஃப்பில் நிறைய மெமரிஸ், ஸ்வீட் மெமரிஸும் கொடுத்துருக்கு, அதே மாதிரி சோகமான மெமரிஸும் கொடுத்துருந்துச்சு. அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இந்த 3 days வந்து இப்படியும் நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். நீங்கள் யாரெல்லாம் வெளியே போயிருந்தீங்க, அப்படி நான் வெளியே போகலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ மூலிமா நீங்கள் கோவாவுக்கு போங்க, சூப்பராக இருக்குது கோவா. அதே மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நான் வீடியோஸ் போட்டப்போ, அதாவது ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன், அதில் வந்து கேட்டிருந்தீங்க, அக்கா எப்படிக்கா நீங்கள் வந்து அமௌண்ட்டு சேர்த்து வைப்பீங்க, இவ்வளோ மெம்பர்ஸ் சேர்ந்து எப்படி போகிறீங்க, எப்படி உங்களுக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் கிடச்சிச்சு அப்படியெல்லாம் கேட்டிருந்தீங்க. நான் கண்டிப்பாக அது எல்லாமே நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். எப்போவுமே நம்ம தனியாக போய் ஒரு இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறத விட ஃப்ரெண்ட்ஸோடு போகிறப்போ அது ஒரு தனி ஃபீலுங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோடு போய் பாருங்கள். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஒன்லி வந்து சிரிப்பு மட்டுமே இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. சந்தோஷம் இருக்கும், சோகம் இருக்கும், சண்டைகள் இருக்கும். இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஒரே மாதிரி எடுத்துக்கணும். ஹாப்பினஸ்ஸை எப்படி வந்து ஷேர் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி தான் எல்லா விஷயமுமே. இப்படி செட் ஆஃப் பீப்புள்ஸாக போகிறப்போ எனக்கு என்ன ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டாக தெரியும்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லோரும் ஒன்று சேருவாங்க, எல்லாத்தோட ஐடியாஸும் நமக்கு கிடைக்கும், ஒரு பாசிட்டிவ் நோட்டோடு சொல்லுவாங்க, இது இப்படி செய்யலாம், அதை அப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நைட்டுங்க, நாங்கள் அங்கே போய் வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தோடனே நைட் ரெசார்ட் வந்துட்டோம். வந்தோடனே ஒரே செம்ம ஜாலியாக ஹாப்பியாக விளையாண்டுட்டு இருந்தோம். இந்த மாதிரி விளையாடுறதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போகிறப்ப தாங்க கிடைக்கும். நம்ம தனியாக போகணும்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நேரம் நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், அதுக்கப்புறம் வந்து லிட்ரலி கொஞ்சம் கொஞ்சமாக போர் அடிக்கும். பட் இப்படி ஒரு செட் ஆஃப் குரூப்பாக போகிறப்போ செம்ம ஹாப்பியாக இருக்கும். நாங்கள் வந்து மேக்ஸிமம் கடலில் ஆடினோம், அதுக்கப்புறம் வந்து ஸ்விம்மிங் பூலில் குளித்தோம், கடலில் குளித்தோம், ஸ்விம்மிங் பூலில் குளித்தோம், இந்த 4 நாளும் தண்ணிக்குள்ளேயே நீர்த்தவளைக மாதிரி விளையாண்டுட்டே இருந்தவங்க. ஸோ கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செட்டோடு போய் பாருங்கள். அந்த ஒரு நியூ இயர் ஆகட்டும், அது எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நமக்கு வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட போனால் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தனியாக போனால் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். அதே மாதிரி அன்றைக்கி நைட்டு பார்த்துட்டிங்கன்னா வந்து ரெசார்ட்டில் திருப்பியும் ரெஸ்ட் எடுத்தாச்சுங்க. இது நெக்ஸ்ட் டே மார்னிங், இது வந்துட்டு ஒரு வாட்டர் கேம்ஸ்க்காக புக் பண்ணியிருந்தோம். அங்கே வந்து தனியாக ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்குது, இங்கே வந்து ஒன்லி கேம்ஸ் மட்டும்தான் நடத்துகிறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு அங்கேருந்தே கேப் அனுப்பி எங்களை பிக்கப் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் அங்கே போனதுக்கப்புறமா நிறைய ஸ்லோமோஸ் எடுத்தோம், நிறைய வீடியோஸ் எடுத்தோம். தென் இதே என்னோட பிரதருங்க, இவருக்கு வந்து இந்த சீக்வன்ஸ்க்கு என்ன பாட்டு போடுச்சுனாருன்னா, உயிரின் உயிரே சாங் போடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்லோமோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஸும் ஒரு வீடியோஸ் எடுக்கிறப்ப இதுக்கு இந்த சாங்குக்கு இது மர்ச் பண்ணலாம், இதுக்கு இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நேராக வந்து ஃபுட்டு சாப்பிட போயாச்சுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்துட்டிங்கன்னா வெறும் அவளும் உப்மாவும் கொடுத்துருந்தாங்க. அப்போ நாங்கள் என்ன நினச்சோம், என்னடா இவ்வளோ கொஞ்சோண்டு ஒரே ஒரு பிளேட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன கப்பில், ரொம்ப ரொம்ப மினிமலான கப்பில் வந்து டீ கொடுத்துருந்தாங்க. அதுவுமே குடிச்சிட்டு நாங்கள் வந்து கேம்ஸ்க்கு போனோங்க. அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, உள்ளே போகிற வரைக்கும் எங்களுக்கு தெரியல, என்னடா இவ்வளோ கம்மியான குவான்டிட்டியில் கொடுக்குறானேன்னு திட்டிகிட்டே சாப்பிட்டு போனோம். போனோடனே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சுங்க. ஸ்பீட் போட்டு, பனானா ரைடு, இந்த மாதிரி ஒரு ஒரு கேம்ஸ்க்கும் ஒரு ஒரு வாட்டர் கேம்ஸ்க்கும் ஒரு ஒரு நேம் வச்சுருந்தாங்க. இதுதான் எங்களோட ஃபுல் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு. எல்லாருமே போய் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இங்கேருந்து திருப்பியும் வந்துட்டு ஒரு போட் ஏறி எங்கே போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்கூபா டைவுக்காக போயிருந்தோம். ஸ்கூபா டைவிங் வந்து
கொஞ்சம் பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 4-5 கேம்ஸ்னால் அதில் வந்து ஒரு கேம் வந்து ஸ்கூபா டைவ், எல்லாத்துக்கும் ஸ்கூபா டைவ் கிடைக்காது. ஸ்கூபா டைவ் அரல்ஸ் வந்து பேராகிளைடிங் அப்படி சாய்ஸ் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே வந்து பேராகிளைட் எடுத்திருந்தோம். சில செட் ஆஃப் பீப்புள்ஸ் மட்டும் ஸ்கூபா டைவ் எடுத்திருந்தாங்க. ஸோ ஸ்கூபா டைவ் போயிட்டு அதுக்கப்புறம் பேராகிளைடிங் போனாங்க. பாப்பா பேராகிளைடிங் போனால் இது எனக்கு செம்ம ஹாப்பியான ஒரு விஷயம். ஏன்னா அவள் வந்து அவ்வளோ ஒரு தைரியமாக வந்து அதை வந்து செஞ்சால், உண்மையாக சொல்லணும்னா நடுக்கடலில் நீங்கள் வந்து ஒரு பேராகிளைடில் வந்து பறக்க போகிறீங்க. எனக்கே வந்து ஃபஸ்ட்டு பார்த்தப்போ ஒரு மாதிரி திக் திக் மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு. பாப்பா பண்ண மாட்டா வேண்டான்னு சொல்லிடுவா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். கடைசியில் பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு மெம்பர் போயிட்டு வந்தோடனே செகண்ட் டேவாக பாப்பா எந்திரிச்சு நின்ட்டு, அம்மா நானும் போகிறேன் நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் மாமா பாப்பா எல்லாருமே பேராகிளைடிங் பண்ணியிருந்தோங்க. மாமா மட்டும் டிப் கேட்டிருந்தாங்க. இதுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணால் நம்மளை வந்து மேலேருந்து திருப்பி தண்ணிக்குள்ளே டிப் பண்ணி திருப்பி மேலே கொண்டு போய் திருப்பி டிப் பண்ணுவாங்க. மாமா தான் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. தென் எங்களோட ஃபேமிலியில் வந்து தம்பி மட்டும்தான் வந்து ஸ்கூபா டைவ் எடுத்திருந்தார். உள்ளே போயிட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபிஷ் இருக்குது. அங்கே ஸ்கூபா டைவ் கூப்பிட்டு போகிறாங்க இல்லையா, அவங்களே வந்துட்டு உங்களுக்கு கூடையே வந்து கோப்ரோ கேமராவில் வந்து அவங்க எடுத்து நமக்கு வீடியோஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து என்னடா இது அவங்க உள்ளே என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாதே, இவங்க கண்டிப்பாக உள்ளே டீப்பாக கூப்பிட்டு போகிறாங்களா அப்படின்னால நினச்சோம். பட் வந்து கொண்டு போயிருந்தாங்க. இது தம்பி தான், அந்த பேட்ச் நம்பர் வந்து இந்த டோக்கன் இவங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிறக்காக தான் டோக்கன் ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அவங்க என்னெல்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிறது நமக்குமே காட்டியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஸ்கூபா டைவிங்கெல்லாம் முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கேம் அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து ரெசார்ட் வரப்போ ஈவினிங் வந்து ஒரு 6:30 கிட்ட ஆகிடுச்சுங்க. வந்தோடனே என்ன பண்ணோன்னு பார்த்துட்டிங்கன்னா, எங்கள் மேடம் பிரியங்கா மேடமும் என்னோடய தம்பியை உட்காந்து சிக்கன் வெட்டிகிட்ருக்காங்க. எங்கள் கிட்டே கத்தி அதாவது அருகாமனை இதெல்லாம் இல்லைன்னா கொடுவாலில் கூட நாங்கள் சிக்கன் செஞ்சு சாப்பிடுவோண்டா அப்படின்னு சொல்லி செஞ்சோம். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா அங்கே இருந்தவங்க வந்து நார்த் இந்தியன் மாதிரி ரெண்டு பசங்க தான் வந்து குக்கிங்கில் இருந்தாங்க. மூணு நாளாக சாப்பிட்ட சாதம் வந்து எங்களுக்கு பிடிக்கவே இல்லைங்க. செம காரமாக செய்கிறாங்க, வாயிலே வைக்க முடியல அப்படி தான் சொல்லணும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃபுட்டு. அதனால் நாங்களே செஞ்சுக்குவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொவிஷன் ஐட்டம் மட்டும் நீ வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சாச்சு. எங்கள் பிரியங்கா மேடம் கிண்டே எங்கள் அக்கா வந்து ரெசிபி செஞ்சுட்டு இருந்தா. இது வந்து ஒரு கேரளா ரெசிபி, சிக்கன் ஸ்டூ தான் செஞ்சாங்க அக்காவும் பிரியங்காவும் சேர்ந்து. செம சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம ஒயிட் கலர் ஸ்டூ இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த சிக்கன் ஸ்டூ வந்து ட்ரை பண்ணுறது. நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ரசமும் சிக்கன் கிரேவி வச்சுருந்தேன். ஃபுல்கா வந்து அவங்க சூப்பராக போட்டிருந்தாங்க. தென் ஃபுல்கா அவங்க போட்டு கொடுத்தாங்க. எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் வந்து எங்களோட பிரதர் தான். தென் இவங்க வந்து சூப்பர்வைசர் மேடம், நாங்கள்லாம் கரெக்டாக ஒர்க் பண்ணுறோமான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. தென் எல்லாருமே ஹெல்ப் பண்ணிவிட்டோங்க. ஒரு ஒருத்தர்னால முடிஞ்ச ஒரு ஒரு ஹெல்ப்பை வந்து ஒரு ஒருத்தராக ஷேர் பண்ணி செஞ்சுக்கிட்டோம். என்னோடய பிரதர் அப்புறம் இன்னும் சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுக்கறதெல்லாம் பண்ணாங்க. நான் அக்கா பிரியங்கா மூணு பேரும் தாளிச்சு விடுற வேலையெல்லாம் பார்த்தோம். எல்லாருமே ஷேர் பண்ணி தாங்க செஞ்சோம். அன்னைக்கு நைட்டு தான் உண்மையாக சொல்லணும்னா நல்லா சாப்பிட்டோன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த முன்னாடி ரெண்டு நாளும் நல்லாவே இல்லைங்க. இப்படி எல்லாம் செஞ்சு எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றப்போ செம ஹாப்பியாக இருந்துச்சு. சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் டைம் பார்த்துட்டிங்கன்னா 12:00 ஆகிடுச்சு. 12:00 வந்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம், நியூ இயரை வந்து இன்வைட் பண்ண ஆரம்பித்தாச்சு. 2023 வந்து அவ்வளோ ஹாப்பியாக டான்ஸோட ஒரே டான்ஸ் தாங்க. நிறைய வந்து நான் வந்து கட் பண்ணி ரொம்ப க்ரிம்ப் பண்ணி போட்டிருக்கேன். எனக்கு ஒரு ஆசை எல்லா வீடியோஸும் அப்படியே வந்து லைவாக எப்படி இருந்துச்சோ அப்படியே போடணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே வந்துட்டு கேமரா வாங்குகிறோம். வாங்கி இதே டேவை வந்து நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோங்கிறத ஒரிஜினல் வாய்ஸோட அப்படியே காட்டணும்னு ஆசை இருக்குது. இந்த டைம் வந்து நான் வந்து மொபைல் கேமராவில் எடுத்ததுனால அவ்வளோ கிளியராக இல்லைங்க, அதனால தான் இப்படி இருக்குது. கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் இயர் கேமரா வாங்கி இன்னுமே கிளியராக சூப்பர்பான ஃபோட்டோஸோடு உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தென் கேக்கெல்லாம் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒரு 12:00 மேலே என்ன பண்ணோன்னா நான் என்னோடய சிஸ்டர்ஸ் அப்புறம் கொஞ்சம் பிரதர்ஸ் எல்லாம் சேர்ந்து கோவாவை சுற்றி பார்க்க போகலாம், நைட்டு கோவா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகலான்னு சொல்லி போனாங்க. இதில் உண்மையாக என்ஜாய் பண்ணது யாரெல்லாம்னு பார்த்துட்டிங்கன்னா பேச்சுலர்ஸ் தான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. தென் ஃபேமிலி மெம்பர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணாங்க அப்படி தான் சொல்லணும். பேச்சுலராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கோவா போயிட்டு வாங்க. தென் இது வந்து நைட்டு வந்து 3 மணிக்கு எடுத்த பிக்குங்க. நான் இந்த ஸ்மூதி கேக் சாப்பிட்றப்போ டைம் பார்த்துட்டிங்கன்னா ஏர்லி மார்னிங் 4:00. 4:00 எங்கள் மாமாவை டார்ச்சர் பண்ணி கூட்டு போய் நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு நின்னேன். கடை எடுத்து வச்ச கடைக்குள்ளே தொலாவிட்டு இருந்தாங்க. எனக்கே சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா மார்னிங்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த கேமிங்கு தென் ஸ்பாட் பிளேசஸ் பார்க்க போகிறது இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. என்னோடய பிரதர் தான் வந்து எனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவர் வந்து இன்னும்
இன்னொருத்தவங்களுக்கு செலக்ட் பண்ணிட்டு இருந்தாரு, அதெல்லாம் வீடியோஸ் எல்லாம் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறமா நைட் கோவா இப்படி தாங்க இருந்துச்சு. நைட்டில் வந்து வண்டியில் போகிறது அட்வைசபிளே இல்லை, ஏன்னா இன்ச்சிஞ்சாக நகர்ந்துச்சு. நான் இந்த வீடியோ எடுக்கிறப்ப ஏர்லி மார்னிங் 4:30ங்க. ஸோ அங்கே எல்லாமே சுற்றி பார்த்தாச்சு. நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, ஏன் வந்து பர்ச்சேஸ் ரொம்ப கம்மியாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா மார்னிங் ஃபுல்லாக இந்த கேம்ஸு ஸ்பாட் போய் பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நைட் தான் கொஞ்சமாக வந்து ரிலாக்ஸ்டாக இருந்தோம். அப்போ தான் போய் பர்ச்சேஸ்னு போனால் அவங்க அவ்வளோ க்ரௌடு வந்து பயங்கர க்ரௌடுங்க. நைட் வந்து கெசினோ இப்படி தான் இருந்துச்சு. கெசினோக்கெல்லாம் போகலை, ஏன்னா குட்டீஸ் எல்லாம் இருக்கனால உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை மட்டும் கெசினோ மட்டும் கேன்சல் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. இது நியூ இயர் மார்னிங் எடுத்த பிக்ஸு. மார்னிங் வந்து பர்ச்சேஸ் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொன்னதுனால கோவாலேருந்து ஒரு மாலில் கொண்டு போய் விட்டாங்க. சரி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணோமா, அங்கேயும் போய் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் நிறையா விளாண்டுட்டு இருந்தோம். தென் பாப்பா வந்து எல்லா வாட்டர் கேம்ஸுமே ரொம்ப தைரியமாக விளையாண்டதுனால அவங்க டேடி வந்து பாப்பாக்காக ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அவ கிஃப்ட்டுக்காக தான் வந்து அன்றைக்கி வந்து நாங்கள் மாலுக்கு போனதே. சரி ஓகே, அவள் கேட்குறத வாங்கி கொடுக்கலாம், ஏன்னா இவ்வளோ ஒரு பிரேவாக பண்ணதே எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுங்க. நான் வந்து நினச்சி கூட பார்க்கல, என்னடா பாப்பா இது பண்ணுவாளா அப்படின்னு யோசித்த ஒரு விஷயத்த அவள் அசால்ட்டாக பண்ணுனா எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. எங்களோட நியூ இயர் இந்த வருஷம் இப்படி தாங்க போச்சு. நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யாரெல்லாம் நியூ இயர் அவுட்டிங் போனீங்க, இல்லை நான் எங்கேயுமே போலக்கா வீட்டில் தான் என்ஜாய் பண்ணேன் அப்படின்னா அதையுமே கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வருஷம் நியூ இயர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக ஸ்டார்ட் ஆகட்டும். உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விலகி சந்தோஷம் நிறையட்டும்னு நான் வந்து கடல்கிட்டேயுமே வேண்டியிருக்கேன். நியூ இயர் முடிச்சுட்டு அன்றைக்கி நைட் வந்து ட்ரெயினில் இப்படி தாங்க பசங்க பேச்சுலர் பசங்க பாட்டெல்லாம் போட்டுட்டு ஒரே கோவா வைப்லேயே லவ் மூட்லேயே வந்து ஊர் வந்து சேர்ந்தோம். வந்து சேர்ந்த உடனே அண்ணா தனிக்கு பார்த்துட்டிங்கன்னா வைகுண்ட ஏகாதசி இருந்துச்சு. சாமி கும்பிட்டு இயரை வெல்கம் பண்ணிட்டோம்.